இவனுக்கு தான் இவன் புறவலக நினைவு போயிடுது. கடல் கடியில் இருக்கோன்னு தெரியும், முத்துக்கு தான் போயிருக்குன்னு தெரியும். அந்த சிற்பியை பார்க்குறான், அப்படியே எடுத்துகிட்டு மேலே வரான். மேலே வந்த பிறகுதான் உலகம் வருது. சிற்பியை எடுத்துகிட்டு வந்தவனாக இருக்கான், இது அந்நிய பொருளாக இருக்கு, அடைஞ்ச இடையில இதெல்லாம் எல்லாம் வருது. அந்த மாதிரி நீங்கள் வந்து நல்ல தியானத்தில் போகும்பொழுது அது சமாதியாக இப்படி கூடும். அதாவது யார் தியானம் பண்ணுறாங்க, பேசாதேன்றது தான் தெரியும். பேசாதே அவன் இருக்கான். அங்க வந்து சட்டமின்மை பேச்சின்மையே விளக்கமா இருக்கும். இதுக்குதான் மனித மனம் ஒண்ணத்தினாலதான் இது முடியும், வேற எதால முடியும் நீங்க நினைச்சு பாருங்க. இதுதான் பக்குவம் பேர், இதுதான் உச்ச பக்குவம். அது இது மனிதனாக பிறந்ததுக்கு காரணமே இது. இதுதான் பர்பஸே, வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அனைத்தும் முடிக்கும் இது, அது அனைத்துக்கும் ஆதாரம் போக்குவரவு இல்லாத அந்த பூரண அறிவு தான் அது. நம்ம அடைந்த இது நாள் வரைக்கும் இந்த உடல்ல வாழ்ந்து என்னென்னோ பெயர்கள் எல்லாம் நம்மளுக்கு சூட்டி கொண்டு பதவிகள் எல்லாம் நம்ம மேலே ஏற்றி கொண்டு இப்படியெல்லாம் இதெல்லாமே கிடையாது. ஒரு அறிவு, அந்த பொருள், அந்த பொருள் தான் அனைத்துமே. இதை ஒன் டு ஒன் உள்ள நீங்க அதை நேர அதுவே வந்து அறிவிச்சாதான் அது அந்த அறிவிப்பு நடக்குது. அதுவே என்ன பண்ணுது, பேசாம தாய்மானவர் ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு, பேசாமை விளங்கும் தானே அப்படின்னு. பேசாமை எப்படி வந்து நம்ம பேசாம இருக்கோம், மௌனம் எப்படி பேசும், நம்மளுக்கு மௌனமா இருக்குன்னு தெரியுது இல்ல, மௌனம் பேசுதுன்னு அர்த்தம். அப்படின்னா அப்படின்னா அதுதான் உண்மை. அது அறியறவன் பொய், கரெக்டா? மௌனத்தை அறியறவன் கூட பொய். தாயமானவர் ஒரு பாட்டு இந்த கடைசி லைன்ல சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அந்த இந்த மாதிரி அனுபவத்துல உள்ள ஆழ்ந்து போன பிறகு அவர் சொல்றாரு, ஆனாலும் அதன் பெருமை எவருக்கு யார் சொல்லுவார். ஆனாலும் அதன் பெருமை எதற்கு யார் சொல்லுவார், அது ஆனால் அது ஆவர் அதுவே சொல்லும். இப்போ சசங்கம் முடிஞ்சிருது, நீங்க வீட்டுக்கு போயிடுறீங்க வச்சுங்க, ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கீங்க, உங்க டைம் இருக்கு, நடுராத்திரி ஓரளவுக்கு புற உலக டிராபிக்கும் அடங்கிடுது வச்சுங்க. நேச்சுரலா வெளியில இருக்கிற இந்த மலம் ஸ்தூல மௌனம் கூட சித்திச்சிருக்கு, எல்லா பிரதேசமும் அமைதியா இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல நீங்க உட்காந்து தியானம் பண்றீங்க வச்சுங்க, ஃபியூ செகண்ட்ஸ்ல இந்த ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க. இருக்கோமா இல்லையா, உடல் மறந்துடுவோம். பார்ப்பவன் மனம் இல்லைன்னா உடல் இருக்காது. இப்போ அந்த பொருள் தான் இருக்கும், எவ்வளவு நேரம் வேணா உட்காந்துட்டு இருக்கலாமே, புரியுதா? இதுதான் அதை நிரப்பிக்கிறது, இதுதான் உச்சம். இதையே அப்படியே ஆக்கின்றவங்க உண்டு, இதுவாகவே ஆனவங்க. அவங்கன்னு ஒரு ஆளே கிடையாது. அதனால்தான் இந்த உலகத்தில் எல்லா சீக்கிங்கும் நின்றுடும். புற உலகத்தில் அனைத்து சீக்கிங்கும், பெருமை, பணம், புகழ், இது இது ஐயோ இது வந்து அவன் பக்கத்துலேயே இருக்கானே, இதை தெரிஞ்சுக்காம இருக்காங்களேன்ற ஒரு கருணை மாத்திரம் தான் இருக்கும். அதை சொல்லிடலாம், அதை சொல்லிடலாம்னு ஒன்று தான் இருக்கும். அதுதான் நடந்தது. இல்ல அது 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 போறது வருதுன்னு உங்க கையில கிடையாது. புலம்பரவங்களையும் வச்சிருப்பான் அவன், மௌனிகளையும் வச்சிருப்பான் கட்டி போட்டு. திருப்பி அவன் ஆக்ஞையில நடக்கிறதுன்றது ஒன்னு உணர்தான் முக்கியம். இப்ப இவர் சொல்றதுனாலயோ இல்லாட்டி வேற எந்த மகன் அவன் யூனிக்கா ஆட்டு வைப்பான். அதாவது யார் யாருக்கு சொல்றது அப்படி அப்படின்னா பேசவே மாட்டான், அதை கூட சொல்ல மாட்டோம், எதுவுமே பேச மாட்டேன். நீ ஏற்கனவே பேசாம இருப்பேன், அவ்வளவுதான். அதாவது போய் அப்படியே வந்து என்ன சொல்லுவாங்க, தஸ் கான் அப்படின்வாங்க புத்திசத்தில், தத்தகான்னு வாங்க, தத்தாகத்தான்னு பேர் அவருக்கு. தஸ் ஹி வெண்ட்,
Thus he disappeared with that truth. Buddha சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்படி போறவங்களும் இருக்காங்க. ஆனா அந்த போர்தல் வரவில் கூட வந்து அதுதான் மகாகருணை வருமா. போதிசத்துவர்கள் இன்னொரு லெவலையும் அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, போதின்னா அந்த அறிவு பொருளை பாஸ் பண்றவங்க, டிரான்ஸ்மிட் பண்றவங்க. அதுக்குன்னு என்ன பண்ணுவாங்க, எந்த லோயர் லெவல்ல அவன் வந்து உண்மையா இயங்கிட்டு இருப்பான், அவனுக்கோசரம் அவங்க வருவாங்க. இப்ப வந்து இவங்களுக்கும் தனி இருப்பு கிடையாது, உணர்ந்தவர்களுக்கு தனி இருப்பு கிடையாது. இப்ப வந்து ஏதோ சோல்கள் வந்து வேண்டுது இல்லையா, அந்த சோல்களுக்கோசரம் அவங்க வந்து பேசுவாங்க. அவங்களுக்கு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க மகா மௌனியா இருந்து எங்கேயோ காட்டல கூட மறைஞ்சு தேகம் விழுறது கூட இந்த உலகத்துக்கு தெரிய வேணாம். ஏன்னா தேகத்திலேயே அவங்க இல்லை, இதெல்லாம் வேற நிலை. ஆனாலும் அவங்க இருப்புக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, ஏதோ ஒரு சோல் வந்து அங்க கேக்குது. அதான் சொன்னேன் இல்லையா, அன்னதானம் ஏன் நடக்குதுன்னா, எல்லா தினமும் தினம் 5000 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்கன்னா, ஏதோ ஒரு உண்மையான தேடல் உள்ளவன் வந்து சாப்பிடுவான். என்னைக்கோ ஒரு நாள், எத்தனையோ வருடங்கள்ல ஒரு நாள் வந்து சாப்பிட்டா கூட பரவாயில்ல. அவனுக்கோசரம் எத்தனையோ கோடி பேர்களை கூட நீ அன்னதானம் பண்ணு. ஏன்னா அவனுக்கு பண்றதுனால அது அப்படியே இதுவாயிடும். புரியுதா? மழை அப்படித்தானே பெய்யுது. 5 பூதங்கள் எல்லாம் உண்மை நிலையில வந்து ஆக்சுவலா ஆக்ஷன் தான், பர்ஃபெக்ட் ஆக்ஷன், சென்டரே இல்லாம பண்றதுதான், கரெக்டா? உண்மை நிலை. சூரியன் எப்படி இருக்கு? இடத்தை பிரிச்சு பிரிச்சா சூரியனை பொழியுது. மழை எப்படி இருக்கு? கருணை தான் உச்சம், கருணை தான் வந்து பெரிய இது, பெரிய நிலை. அதனுடைய அதனுடைய பிரபாவம் வெளிப்படுற விதம், அதுல பேசுறது பேசாம இருக்கிறது, அதாவது பேசிட்டு பேசலன்ற இருக்கும் பாவம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து யார் கேட்கிறவன் இருக்கான், யார் பேசுறவன் இருக்கான் அப்படின்றதெல்லாமே கூட ஒரு திருப்பி வந்து கேட்கிறவன் இன்னைக்கு தெரியுது. அது வந்து இன்னும் சகஜமாலேன்ற சொல்லுவேன் நான். நான் என்ன சொல்றேன், சத்சங்க எடுக்கிறதுன்றது என்னுடைய சாதகமே, உங்களுக்கு வசனம் பண்ணல. பார்த்தீங்கன்னா எனக்கு நானே கூட விளக்கம் எனக்கு தெரியல, விளக்கத்தெல்லாம் நானே பேசிட்டு இருக்கேன். புரியுதா? அந்த அளவுக்கு இது சகஜமா இருக்கணும். புரியுதுங்களா? சகஜம்னா அப்படி சகஜமா இருக்கணும். தூக்கம் எப்படி சகஜமா இருக்கு? மெனக்கடல் இருக்கக்கூடாதுங்க, எஃபர்ட்ஃபுல்னஸ்ஸே இருக்கக்கூடாது, ரொம்ப எளிதா இருக்கும். இதை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது, இதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க வந்து அதாவது பலவீனமா ஃபீல் பண்ற வரைக்கும் தான் நீங்க வந்து சத்சங்கமே அட்டன் பண்ணும். அது எங்கேயோ பொறி தட்டின உடனேயே உங்களுக்கு வந்து ஒரு கன்விக்ஷன் வந்துடும், சாரம் எனக்கு புரிஞ்சு போச்சுன்னா அமைய ஆரம்பிச்சிருவீங்க. கேட்டுட்டே இருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது, உங்க மூலமா இன்னொருத்தருக்கு போயிட்டு இருக்கும். இது வந்து இட் இஸ் ஜஸ்ட் லைக் விளக்கு ஏத்துற மாதிரி. ஒரு ஒரு கேண்டில் வச்சிருந்து 1000 கேண்டில் ஏத்தலாம் இல்லையா, அந்த மாதிரி. இது வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறதே கிடையாது, வாழறது. இங்க நீங்களும் இங்க வந்து வாழணும். எந்த பேக்ரவுண்டும் உங்களை புஷன் புல்லுக்கு இது ஆட்படுத்தாம வீட்டை பத்தி நினைச்சேன், இதை பத்தியும் நினைச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏன்னா உங்களுக்கே எந்த லாபமும் கூட இல்லாமல் இது வந்து உண்மை பொருளை பத்திய எக்ஸ்க்ளூசிவ் இது இருப்பு, அதுதான் சத்சங்கம். உண்மை பொருளையே சுவாசிச்சுட்டு உண்மை பொருளையே பார்த்துட்டு அதில் நடக்கிற ஒரு லைவ் டிரான்ஸ்மிஷன், அதை அதில் இருக்கும் கலந்துன்னு இருக்கும், அவ்வளோதான். வேற ஒன்றுமே கிடையாது. இதனால வந்து எந்த ஒரு இதுக்கு வந்து எந்த குறிப்பும் தேவையில்லை. குறிப்பெடுத்தலோ ஞாபகப்படுத்திக் கொள்ளுதலோ, ட்ரூத்துக்கு பவர் இருந்தா அது வேலை பண்ணும். ட்ரூத்தினுடைய பவருக்கு விடணும். நம்ம கமெண்ட்டுக்கே கிடையாது, பேசக்கூடாதுன்னு தோணித்தன்னா ஒரு நாள் பேசாம இருப்போம், அவ்வளவுதான்.
அதுவும் வந்து இயல்பா நடக்கும். ஏன்னா இதுக்கு பின்னாடி எந்த மோட்டிவும் இருக்காது, எதுவுமே கிடையாது. அறவே வந்து எந்த மோட்டிவும் கிடையாது. இது வந்து கழித்தலை, கழித்தல் வந்து ஷேர் ஆகுது, பார்ட்டி நடக்கிற மாதிரி. எல்லாரும் சமையல் பண்றோம், எல்லாரும் சாப்பிடுறோம் இல்லையா, உட்காந்துட்டு சந்தோஷமா, அந்த மாதிரி மறக்கிற மாதிரி. இது என்ன சொல்ற என்னன்னா, அதுல வேற ஒரு ஃபைனஸ்ட் பாயிண்ட் கடைசியா ஒண்ணு என்ன சொல்றாருன்னா, அறிவி அறிவர்க்கு அறிவித்தற்கு அந்நியமின்றாய், அறிதற்கு அறிவித்தற்கு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அதிர்வதால் அதுவே கரண்ட் போயிடுறது. எது உண்மை அறிவுக்கு முன்னாடி அறியும் பொருளாவோ அறிவிக்கப்பட்ட பொருளாவோ அது இல்லாமல் இவைகளெல்லாம் கரண்ட் போய்கின்றன, கரண்ட் போய் விடுகின்றன. புரியுதா? உங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் இந்த மாதிரி இந்த சந்தேகம் இருக்கும், ஏன் வந்து வேற வேற என்னமோ நாட்டத்தெல்லாம் கொண்டு வந்து நினைப்பா கொண்டு வர நீ இந்த சமயத்துல அப்படின்னு ஒரு தாட் இன்னொரு தாட்டை கோச்சுக்கும். ஆக்சுவலா இந்த தாட்டே தான் திங்கர், வெறும் எண்ணம் மாத்திரம் இல்ல, எண்ணுபவனே எண்ணம்தான். சோ எண்ணுபவனை யாருன்னு கவனிக்கணும், எண்ணத்தை கவனிக்கூடாது. ஏன் இது வந்திருக்கேன்னு அந்த தாட்டை வந்து அந்நியப்படுத்துறீங்க, இது வரல நீங்க தான். அது ஒரு வகுப்பறையில வந்து பசங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க வச்சுங்க, சைலன்ஸ் அப்படின்னு டீச்சர் கத்துறார், அதுக்கே எல்லாம் நிந்துடுறாங்க வச்சுங்க. திருப்பி சைலன்ஸ்னு இவர் கத்தினார்னா சைலன்ஸ பிரேக் பண்றது இவர் தானே, கரெக்டா? கரெக்டா? இவரால் தான் சைலன்ஸே அங்க எல்லாம் போகுது. ரெண்டாவது சைலன்ஸே சொல்றதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் சைலன்ஸ் ஆயிடுச்சு வச்சுங்க, இன்னொரு சைலன்ஸ் சொன்னா இப்போ அந்த ரெண்டா அந்த சைலன்ஸா இருந்த இடத்துல சைலன்ஸுக்கு இடையூறா வந்தது இவருடைய தானே, இவருடைய வார்த்தை தானே சைலன்ஸ் தானே. அந்த மாதிரி தான் அங்க எண்ணுபவன் தான் எண்ணம், எண்ணம் வந்து தனியா அதுக்கு இருப்பே இல்லை. நம்ம அழுந்த யோசிக்கிறோம், இந்த உண்மைகள்லாம் தெரியும், யோசிச்சு யோசிச்சு புரியறோம், நம்மளே புரியறோம். அவங்கிட்ட புரிஞ்சிட்டு திருப்பி அவங்க பேரை வச்சுட்டு தேடுறோம், அதே எண்ணத்தை வச்சுருந்தான் தேடணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். எண்ணம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் நினைச்சிட்டு இருக்கோம், அறிவு பொருள் ஆகி போயிருக்கு, ஜென்மாந்திரங்கள் ஆகிருக்கு நம்மளுக்கு. அது தோன்றி மறையும் பொருள்னு ஃபர்ஸ்ட்டு சன நேரம் தோன்றி சன நேரத்தில் மறையும் அறிவற்ற ஜடப்பொருள் அப்படின்றத அந்த தோன்றும் எண்ணத்துக்கே தெரியல, லெவலுக்கு ஆனாலும் அதை நிற்கும். கரெக்டா? ஒரு டூப்ளிகேட் வஸ்து வந்து தானே, டூப்ளிகேட் நீங்க நல்ல எக்ஸ்பர்ட் அந்த பொருள்ல, டைமண்டே வச்சுக்கோங்க, ஒரு தனம் திறந்த டைமண்டும் கண்டுபிடிச்சிருவீங்க, கண்ணாடிக்கெல்லாம் பார்த்தோடனே சும்மா ஒரு டிஸ்டன்ஸே போகும், ஆனால் அது பயங்கரமாக மின்னும் வச்சுக்கோங்க, சூப்பராக மின்னும், உண்மையான டைமண்டை விட கண்ணாடிகள் மின்னுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களை எப்படி ஏமாற்ற முடியும்? நீ என்ன வேணால் சரியில்ல பாது, நீங்கள் நினைக்கிற காசு இல்லை இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்களா இல்லையா? அதில் எதாவது ஏமாற்றவும் முடியாது. அந்த மாதிரி தெளிவுங்க வந்துடணும் எண்ணத்தை பற்றி. அதனால அது வந்து உங்களுக்கு வந்து அன்றாட வாழ்க்கையிலேயே வந்துடணும். நீங்கள் பேசுறது, நீங்கள் பண்ணுறது உங்களை தான் பார்க்கணும், உங்களோட டூயர், உங்களோட திங்கர், உங்களுடைய ஸ்பீக்கர், உங்களுடைய நான் ஸ்பீக்கர் ஆல்சோ. மௌனமாக இருக்கேன்னு வெளியில் மாத்திரம் மௌனமாக இருந்துட்டு உள்ள யோசனை மயமாக இருந்தால் அந்த திங்கர். புரியுதா? இப்படி உங்களுடைய ட்ராக்கு தான் பாம்பனுடைய தடத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி உங்களுடைய தடத்தை தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சனே போலா போடாமல் தெரிஞ்சிடும். இது எதுவுமே கிடையாது, கேள்வியே வராது. ஏன்னா கேள்வி அதால் தான் வருது, கேட்பவன் தான் அங்கே முக்கியம், கேட்பவனால தான் கேள்விக்கு இருப்பு, பார்ப்பவனால தான் பார்க்கப்பட்டதுக்கு இருப்பு, அந்த பார்த்தல்னு சொல்லப்படுற எல்லாத்துக்குமே இருப்பு. இதோட மூலமே அடாடா என்னையே நான் ஏமாத்தின்னு இருக்கேன், எண்ணத்தை வந்து எண்ணுபவனாக தெரிஞ்சிக்காம எண்ணத்தை பிரதானமாக வச்சுட்டு எண்ணத்தை வச்சே எண்ணுபவனை விளக்கணும்னு பார்த்துருக்கேன், எண்ணத்தை விளக்கணும்னு பார்த்துருக்கேன். புரியுதா? நீர் அடித்து நீர் விலகாதுன்னு வாங்கல்ல, அந்த மாதிரியான பைத்தியகார்த்தனம் பண்ணுறோம் நம்ம, இதெல்லாம் நல்லா விளங்க ஆரம்பித்தோம். புரியுதுங்களா? இல்லை இங்கே என்ன சொல்கிறேன்னா, அறிவர்க்கு அறிவித்தற்கு அந்நியமே கிடையாது. இதை வந்து எதுவும் வந்து அறிய முடியாது நேர, அறியறதுக்கு இவன் இருக்கான்னு அர்த்தம். புரியுதா? அறிபவன் இவன்,
அறியப்பட்ட பொருள் அது அப்படின்ற இது கிடையாது. என்ன அதுக்கு அந்நியமா ஒண்ணுமே இருக்கு இல்லை, இங்க சீக்கிரம் இல்லை, சீக்கிரம் அப்டேட் இல்லை. அதே மாதிரி அறிவித்தல் அப்படின்றதும் இல்லை. அந்நியமின்றாய் அவிர்வதால் அப்படி கழிந்து போயிடுறதான். உண்மையை நோக்கி நோக்கி போக போக அறிவு தான் விளக்குது, இது பேசாமே விளக்குது. இது நீ இருக்கியா பாருந்தும் அப்படியே சைலன்ஸ்லேயே விளக்குது. அவிர்வதால் தான்ற அந்த பொருள் அறிவாகும். அது ஒண்ணுதான் அறிவு. இந்த அறிபவன் வந்து பயங்கர பொய் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் ஒரு அற்புதமான வார்த்தை, கடைசியில ஒரே வார்த்தை தான், பால் அன்று அறி. பால் பால்னா என்ன அர்த்தம்னா வெறுமைன்னு அர்த்தம், வெறுமை. அப்ப நம்ம தூக்கம் வந்து இருட்டுல படுத்துட்டு இருக்கோம் நம்ம, கரெக்டா? உள்ள அப்படியே மனம் வந்து அப்படியே இருட்டுக்குள்ள ஆழ்ந்து கிடக்கு. அதனாலதான் நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது, தெரியல. ஆழ்ந்த உறக்கத்துல இருந்துட்டு என்ன பண்றோம், வெளில வந்து அப்புறமா தான் ஃபீல் பண்றோம் நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா அந்த அறிவு பொருள் இல்லாம அந்த சுகம் எப்படி அனுபவிக்கப்பட்டிருக்கும்? நீங்க இல்லை, மனம் இல்லை, உடல் இல்லை, உலகம் இல்லை. ஆனா ஏதோ ஒரு அறிவுத்தன்மை இருந்தாதானே அந்த காக்னிஷன் நடக்கும், எழுந்த பிறகு இதெல்லாம் நடக்கும். ஸோ அது வந்து பாழான பொருள் அல்ல, வெறுமைன்னு சொல்லிட்டு ஒதுக்கிட முடியாது. புரியுதுங்களா? நீ வெறுமைன்னு சொல்லிட முடியாது, சைலன்ஸையும் மௌனத்தையும். ஆமா ஆமா, அதை வந்து நீ வெறுமைன்னு சொல்லி, அதுதான் கடவுள் பொருள். நல்லா புரிஞ்சுங்க, அறிவு பொருள் அதை கிளீனா நம்ம இதுல பகுத்துருக்காங்க. சத்து அதனுடைய லட்சணம் வந்து இருப்பே, சித்துனா அறிவே, அது வெறும் இருப்பு இல்லை. தூக்கத்துல இருக்கிற இருப்பு வந்து வெறும் இருப்பு இல்லை, எனக்கு தெரியல அவ்வளவுதான். நான் வந்து அப்படியே முட்டாள் மாதிரி தூங்கிட்டு இருக்கேன், மனம் அப்படியே இருட்டல் மூழ்கி தூங்கிட்டு இருக்கேன். அது கூட என்ன ஆகும், இந்த மாதிரி நுட்பம் கூட 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 என்ன ஆகும், தூக்க நிலை கூட சகஜமா ஒரு சமாதி அனுபவம் மாதிரி போக ஆரம்பிச்சு அப்படியே கூட இருந்துட்டே இருப்போம் அப்படியே அது சாஸ்வதமாயிடும். இதுதான் ஃபுல்லி அவேக்கன்னுவாங்க. அவேக்கனிங் தானே இது பேரு, விழிப்புணர்வு. இந்த விழிப்பு நிலை உணர்வு கிடையாது, கண்ணு உணர்வு உலக உணர்வு கிடையாது, விழிப்புணர்வு அந்த உணர்வு, பேருணர்வு. அதனோட தன்மை வந்து சத்து சித்து, சித்துனா அறிவாகவே இருத்தல். அது வந்து தானே தனக்குள்ள தான் இருக்கோன்றதே தெரியாம அறிவாகவே அது இருக்கிறதுனால அது வந்து கான்சியஸ்னஸுக்கு என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் நாட் செல்ஃப் கான்சியஸ்னுவாங்க. இப்போ வந்து ஒரு பூவுக்கு வந்து தான் அழகாக இருக்கும்னு தெரியாது, உங்களுடைய ஏற்றுதல் தான் அந்த அழகு, கரெக்டா? ஒரு பசுவுக்கு தான் இருக்கும் தெரியாது, தான் இப்படி இருக்கும் தெரியாது, அப்படி இருக்குல்ல. நம்ம இதற்கே இப்போ உயிர்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நம்ம பேரறிவு அப்படி தான் இருக்கு. அதை நம்ம மனத்தில் இருக்கிறதுனால மிஸ் பண்ணிடுவோம். நம்ம மனத்தாலையும் எண்ணங்களாலையும் காட்சி இல்ல, உள்ளு வெளியெல்லாம் இருக்கு. நம்ம ஞானமா நம்ம விவேகமா இது பண்ணல, விசாரிக்கல, பார்த்தா உள்ளும் வெளியும் நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்குன்றது வந்து நம்மளுக்கு விசாரிக்க தெளிவு வந்துடும். ஆமா, விசாரிக்க தெளிவு வந்துடும். இந்த சுட்டறிவெல்லாம் வந்து நம்ப கூடாது. அதுதான் இங்க அர்த்தம் என்னன்னா, அறிவு அறியாமை, தெரிஞ்ச அறிவு தெரியாது, கற்றது கல்லாது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? இதெல்லாம் தாண்டின ஒரு பூரண அறிவு அது. ஒரு பாழ் அல்ல, தூக்கத்தில் இருக்கிற வெறும் ஒரு இருட்டு மாதிரியான ஒரு பிரதேசம் இல்லை. இதுக்காக போய் ஆன்மீகம் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது, புரியுதா? அது ஒன்று தான் உண்மை, இது எல்லாமுமே பொய். இல்லாமல் இல்லை, பொய் இல்லாமல் இல்லை, பொய் வந்து அதில் மூழ்கிறவங்களுக்கு நிஜம், கரெக்டா? இப்போ நீங்கள் வருத்தப்படும் போது அது நிஜம், வருத்தப்படுபவனோட உண்மை நீங்கள் கண்டுபிடிச்ச பிறகு வருத்தமே போயிடும், கரெக்டா? வருத்தப்படுபவனும் இல்லை, சந்தோஷப்படுபவனும் இல்லை அப்படின்னு நீங்க போயிடுது. ஸோ அப்படின்னா ரெண்டு நிலைகள் இருந்திருக்கு, முன்னாடி அறியாத நிலையும் இருந்திருக்கு, இப்போ தெரிஞ்ச பிறகு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. ஸோ அதுலேருந்து தான் வித்தியாசம் வருது. அறியாதவர்கள் அஞ்ஞானிகளையும் சொல்கிறோம்னா அவங்க எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடக்குங்க. இப்போ வந்து நீங்கள் தரம் பிரித்து பிரிஞ்சு நிற்கிறீங்க. ஸோ இது வந்து ஒரு கான்க்ரீட்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். மேகம் வேற, வானம் வேற அப்படின்னு தெரியும்ல, சூரியன் வேற. ஆமா, கட்டாயம் வரும், கட்டாயம் இல்லை. இது புரியறதே வந்து அது இது இல்லாம புரியாது, அந்த ஸ்பார்க் இல்லாம புரியாது. அது நீங்க ஆச்சரிய, அது அவனுடைய கருணை, அவனுடைய பிரபாவம் என்ன உள்ள அவன் அவன் தானே இருக்கு. என்னால 10 நிமிஷம் கூட எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது.
இது வந்து ஆமாங்க, நீங்க அந்த அளவுக்கு தவிச்ச சொல்லுங்க. அதாவது காஞ்ச நிலம் மழை தண்ணி எவ்வளவு வேகமா உறிஞ்சிக்கும், பாவம் எவ்வளவு எடுத்திருக்கோம், அதுக்கு அவ்வளவு மழையை வாங்கிக்கோம்ல. நீங்க பாத்தீங்கன்னா கடல்ல எவ்வளவு மழை பெஞ்சாலும் கடல் மட்டம் ஏறிட போறது இல்லை. ஆனா இந்த நிலத்துல பொஞ்சுதானா சின்ன சின்ன செடி எல்லாம் நிக்க முடியாம அடிச்சுன்னு போயிடும், புரியுதா? அந்த மாதிரி இது வந்து நீங்க கொள்ளக்கூடிய சொல் இதுக்குமே. அது எனக்கு மட்டும் எப்படி நடக்குது, நீ வந்துச்சு தானடி அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணேன், நான் வந்துச்சுன்னா கிளம்புறேன். இன்னும் பேசிட்டு இருக்கீங்க, அது வந்து கருணை பொருளே தான் இதை வாங்கிட்டு இருக்கு அப்படின்ற அளவுக்கு அது மாறும்போது என்னாகும், அடக்கம் வந்துடும், இது வந்துடும், இது அப்படியே இதுவாகவே பொருந்தி நிற்போமே தவிர ஒன்றும் ஆச்சரியப்பட்டு நிற்க மாட்டோம், புரியுதா? இது அவனுடைய சொரூபம், இது அவன் 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 அவனாக இருந்து அவன் அது புரியும், அது அந்த காலத்தை வச்சுட்டுருக்கிறான் அவன். அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா அடியார்களுடைய கதையெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்ட்டுக்கு முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு இருப்பார் அவர். பிரகல்லாதனுக்கே அப்படி தான் நடந்தது, பெரிய பக்த சிரோமணி அவன் கர்ப்பத்தில் கதை கேட்டான், நாரதர் கேட்டான் கர்ப்பத்தில் ஊன் கொட்டிட்டு கேட்டான் அந்த இதை. அப்பேற்பட்டவனுக்கே வந்து என்ன சொல்லுவார்னா, என்ன அந்த இவனுடைய அவங்க அப்பாவுடைய அட்டகாசங்கள் வந்து இது எப்போ வந்து நீங்கள் பிரகல்லாதனுடைய பிரகல்லாதனுக்கு இவ்வளோ டார்ச்சர் நடக்குது, நான் பாம்பு விஷம் கொடுக்குறாரு, யானையை விட்டு மிதிக்கிறாரு, இதெல்லாம் பண்ணுவார், எல்லாத்தையும் அவர் அப்படியே உடலை தாண்டின ஒரு பரபிரம்ம சுரூபமாக இருக்கிறதுனால அவர் காப்பாற்றப்பட்டு இருக்காரு. இப்படி பண்ணியிருக்காரே, இவருக்கு எப்போ இது பண்ண போறீள் நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், இல்லை காலத்துக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும், அவன் வந்து ஃபுல்லாக வந்து தன்னுடைய அகம்பாவத்தினுடைய ஃபுல் வெளிப்பாடு வரணும்னுவாங்க, அதான் அகம்பாவம் வந்து ஃபுல்லாக வறுக்கப்படணும், இல்லை இன்சிடென்ஸ் தானே வறுக்குது, புரியுதா? நீங்கள் நீ ஆமாம் அதை தான் அவங்க விதைச்சது விதைச்சதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் விதைச்சது வந்து உங்களை வறுக்கணும், நீங்கள் வேண்டி வேண்டி ஓடினது அந்த கர்மாக்கள் வந்து இழப்புகளாக வந்து நஷ்டங்களாக வந்து உயிரிழப்புகளாகவும் வந்து இப்படி எல்லா லெவல்லையும் அடிக்கும்போது தான் என்னாகும், பார்வை வந்து எலிஜிபிள் ஆகுது உள்ள, அது வரைக்கும் அவன் வந்து வெயிட் பண்ணுவான். அவன் தான் சொல்லுவாங்க தாயினும் சாலப்பறிந்துன்னு வாங்க பரம்பரில், அம்மாலாம் ஒன்றும் இல்லை உடம்பை தான் கொடுக்குறாங்க, இந்த உடம்பு கொடுக்கறதுக்கு ஒரு மீடியம் பேரண்ட்ஸு உறவுகள் எல்லாருமே. ஆனால் உண்மையில் ஆழ்பவன் வந்து அவன் தான், கருணை கடல் அவன் தான். இப்போ வந்து மாணிக்கவாசகர்லாம் வந்து ஏன் பகவான் ரமண மகரிஷியே வந்து ஏன் பாட்டுக்களா ஏன் கொடுக்கணும், மௌனியான இருந்தார், மௌனியா இருந்தவர் வந்து சில தருணங்கள் வந்து அப்படியே உத்வேகமா வெளியில வந்து பாட்டுக்களை கொடுத்துட்டு 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 இவ்வளோ அடங்க ஒண்ணுமே வேணாம், இது ஒண்ணு போறோம் எசன்ஸ், இந்த எசன்ஸ் எல்லாம் வச்சிருந்தா போறோம், வேற ஒண்ணுமே வேண்டாம். உண்மையான பக்தனுக்கு வந்து இவருடைய இவரை தொட்டா போறோம் எல்லாம் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டா போய் அழகா போய் முடிச்சிடும். அந்த மாதிரி வந்து ஏன் கொடுக்கணும், பேசாமல் இருந்தால் முடியுமா? அது இறைவனுடைய கட்டளை, பேசுறது பேசாதது, இன்னும் துவைத்தமாக வந்து பார்வையை வச்சிருக்கிறது, கேட்பவர்கள்னு வச்சிருக்கிறது, இன்னும் என்ன பேசுறது அப்படின்னு சொல்ல வைக்கிறது, இப்படிலாம் வந்து எல்லாமே இறைவனுடைய செயல்கள்.
நம்மளுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த தருணம் அந்த வினை முடியுதுங்க, வினை முடியுது, புரிய ஆரம்பிக்கிறது. அப்பயும் புரியலக்கோ அந்த வினைகள் வந்து ஆக்சுவலா அது முடிஞ்சு போகும். அதுக்கப்புறமா அந்த குருவர்கள் வந்து உள்ளேந்து வருது, உள்ளேந்து வருது. உள்ள குருவர்கள் தோன்றின பிறகுதான் உங்களுக்கு வந்து புரிதெல்லாம் நடக்குது. குரு தான் புரிய வைக்கிறார், உள்ள உள்ள இருக்கிறவர் தான், அந்த பொருள் தான் குரு, வேற யாரும் குரு கிடையாது. இங்க ஆன்ம பொருள் வந்து எல்லா இடத்துலையும் தொடங்கிக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இந்த எல்லா இடத்துலையும் தொடங்கிக்கிட்டு இருக்கு, தொடங்கிக்கிட்டு இருக்குன்றத வந்து இது வாய் மூலமா சொல்ல வச்சுட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து இங்க வந்து எந்த எந்த அருகதையும் கிடையாது, எந்த பெருமையும் கிடையாது, எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. பேசிட்டு பேசினவனா இல்லாம கூட நான் முடிச்சுட்டு போறேன் ஒரு சத்சங்கம். பாத்தீங்கன்னா எல்லாம் சொல்லிடுவேன், யாரோ என் பக்கத்துல இருந்து யாரோ பேசினா மாதிரியும் என் பேச்ச நானே கேட்டுக்கிட்டு ரொம்ப நன்றி ஐயான்னு சொல்லிட்டு போயிடுவேன். என்ன எல்லாம் ஆன்ம பொருள்னு எனக்கு தெரியுது. பேசினவனா எந்த ஒரு அதிகாரமும் இல்லை, இங்க பேச வைக்கிறவன் கேட்க வைக்கிறவன் ஒண்ணுமே இல்லை. ஒண்ணு ஆமா போவீங்க ஒரு பயத்தை கொண்டு வந்து சொல்லிருக்காங்க. அதாவது ரொம்ப ஆட்டம் படுறவங்க இருக்காங்க இல்லைங்களா, ஒண்ணுமே குழந்தைய அடக்கிறதுக்கு என்ன பண்றோம், நம்ம பூச்சாண்டி வரான்னு சொல்றோம், ரெண்டு கண்ணம் வரான்னு சொல்றோம், அதெல்லாம் சொல்றோம்ல. அந்த மாதிரி ஒரு மாதிரி அகம்பாவம் வந்து உடலாலையும் மனத்தாலையும் வச்சு தாண்டவம் மாறுறவங்கள ஏதானும் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் இன்னும் டீச் பண்ணாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மரத்து போயிருக்கோம், எவ்வளோ அடிபட்டாலும் புரியாது, புரியுதுங்களா. அவ்வளோ அராஜகமும் பண்ணிட்டே இருப்பாங்க, இவ்வளோ அராஜகம் பண்றோன்ற ஃபீலிங் கூட இருக்காது. அரக்த குணங்களே நிறைய இருக்கும். இப்போ இவங்களை எப்படி கொண்டு வருது, அதனால தான் வந்து எங்கேருந்தும் ஆரம்பிக்கப்படணும்னு சொல்லிட்டு ஆகமங்கள் மூலமாகவும் இது மூலமாக அபிஜினஸ் மூலமாக அட்லீஸ்ட் வந்து நீ ஆமாம் என்னைக்காவது அவன் திரும்பினான்னா அவன் போகிறதுக்கு ஒரு இடம் இருக்கும், அங்கே இருக்காருன்ற மாதிரி காமிச்சு வச்சுருக்காங்க. அது வந்து பிகினர்ஸுக்கு நிறைய லேயர்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டெப்பு கிடையாது, கோடானுகோடி ஸ்டெப் இருக்குது. ஏன்னா ஜீவர்கள் பல்வேறு நிலையில் இருக்காங்க, பல்வேறு தரத்தில் இருக்காங்க, பல்வேறு வகையில் இருக்காங்க. அதனால் எல்லாத்துக்கும் அந்த லெவலில் வந்து அப்படி வந்து என்றைக்கும் இந்த லெவல், புரியுதா, அந்த லெவல் வந்து எங்கேயுமே கிடையாது. பூரண அறிவை மாத்திரம் தேடுறது, மாத்திரம் எந்த பொருள் தோன்றா பொருள் உண்மை பொருளை தேடுறதுக்கு மாத்திரம் நாட்டம் வருது, கடைசியாக வருது. அதுதான் அதுக்கு எப்படி வேணால் வரும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எப்படி புரியாமல் இருந்தது இப்போ வந்து புரியுதுன்னா அங்கே அங்கே முடிச்சு வச்சவர் அவர் வினைகள் முடியறதுக்கு காத்திருந்தார். உடனே மங்களமாக எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது, புரிய ஆரம்பிக்குது, புரியுதா. இது இதுக்கும் உங்களால் காரணம் கண்டுபிடிச்சிட முடியாது. இங்க வந்து ரூலே யாரும் பேச முடியாது. இங்க அவனுடைய செயல்பாடு என்ன ஏன்றதுக்கு கேள்விக்கு பதிலே கிடையாது. இந்த லௌகிக விஷயத்துக்கு ஏன் கூட மாயம் இருக்கணும்னு எல்லாரும் கேட்பாங்க. ஏன் மாயம் இருக்கணும், ஏன் அறியாம இருக்கணும், ஏன் குழப்பம் இருக்கணும், எல்லாருமே என்லைட்டண்டா எல்லாருமே இருக்கக்கூடாதுன்னா இதெல்லாம் நீ கேட்கவே முடியாது. ஏன்னா இது வந்து ஏன் இது வந்து இந்த ஏனுக்கு பதிலே கிடையாது, புரியுதா. ஏன்னா அது வந்து பரம்பொருள், அது அதனுடைய பராக்கிரமத்தில் என்ன ஆகுது, தூரத்து. இப்போ ஒளி இருக்கு, ஒளியினுடைய வாட்டேஜ் கேட்டா அந்த தானே அது போகுது, கரெக்டா. பரம்பொருள் எல்லா இடத்துலையும் இனிச்சிருக்கு. நான் ஒதுக்கிட்டு விலகினேன், எவ்வளவு தூரம் விலகி வந்தேன்றது எனக்கு தெரியாது. நான் இதுல கழிச்சிட்டேன், மயங்கிட்டேன், ஒரு செகண்ட் மயங்கிட்டேன். ஐயோ ஒரு நெருப்பு குழம்புலேருந்து ஒரு தணல் அப்படி எகிரி விழுது வச்சுங்க, அதை விட்டு பிரியாம அதுவா குழம்பாவே போயிட்டு இருக்கிறது இருக்கு.
லாவாவே இருந்துகிட்டே இருக்கிறது இருக்கு. அதுலேருந்து ஒரு தணலா நான் வந்து குளிர்ந்துடுறேன், கிறிஸ்டலைஸ் ஆயிடுறேன், ஒரு தனி இடத்துல தேங்கிடுறேன், ஆமா எனக்கு ஸ்டாக்னேட் ஆயிடுறேன். அந்த மாதிரி என்ன ஆயிடுறது, இது வந்து அறிவு குழம்பு, நல்லா வச்சுங்க. ஆனா சுடுற குழம்பு இல்லை, இது நெருப்பு மாதிரி கிடையாது, அறிவே அதனுடைய சுரூபம். புரியுதா? அதனுடைய இது நான் இருக்கிற இடமே, உதிக்கும் ஸ்தலமே உண்மையான இடம் அப்படின்னு தெரியாம என்ன பண்ணுது, அது ஒரு கண்ணா தன்னை நினைச்சா அந்த காட்சி நல்லா இருக்கேன்னு நினைச்சது. நினைச்ச உடனே என்ன ஆயிடுது, அந்த காட்சிக்கு கண்ணு வேணும். உன்னை கண்ணு வச்ச ஒரு உருவம் அங்க வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. ஏன்னா அதோட சக்தி அவ்வளோ. புரியுதா? அதனுடைய சக்தியில எது வேணா கிடைக்கும். இது என்னமோ ஒரு ஒரு டேஸ்ட் மாதிரி ஏதோ ஒன்று வந்ததே, டேஸ்டா இருக்கே அப்படின்னு நினைச்சது உடனே நாக்கு வந்துடுச்சு. போறமா, எல்லாமே அதுலேருந்தே வருது, அதுவே தான் எதுவும். ஆனா நம்ம அது ஒன்று இருக்குன்னே மறக்கிற அளவுக்கு வந்து இங்க வந்து இதுல இன்வால்வ் ஆகிறோம். புரிஞ்சுதா? முதல்ல லைட்டா தான் வந்தவங்க, அப்புறம் அதே இடத்துலயே இருக்காங்கல்ல, அந்த வீட்டையே அழுமை பண்றாங்க, அந்த வீட்டு பத்திரத்தை எல்லாம் தந்தாக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு பொய்யெல்லாம் நடக்குது இல்ல, அந்த மாதிரி வந்து இதுலயும் நடக்குது கரப்ஷன். இந்த கரப்ஷன் அதோட விளையாட்டு, நீ எவ்வளவு வேணா விளையாட. பெரிய சைக்கிள் போக வைக்குது, போக வச்சு இதுவே தன்னுடைய கருணையினாலே அதையும் விளக்க ஆரம்பிக்குது. பாடங்கள் ஆக மொத்தத்துல எல்லா தோற்றங்களும் எல்லா ஐந்து புலன்கள் வழியா எல்லாம் நடக்கிற அனைத்துமே டீச்சிங். இப்படி ஃபுல்லாக போன பிறகு இன்றைக்கோ ஒரு நாள் வந்து எல்லாத்தையும் இழந்த பிறகு நிற்கதே அன்னைக்கு முது புலன்களை நம்பாமல் மனத்தை நம்பாமல் அன்னைக்கு வந்து திரும்பி வந்து எனக்கு மூலம் எது அப்படின்னு தனக்குள்ளேயே ஆரம்பிக்க வைக்கிறதும் அது. புரியுதா? ஸோ இட் இஸ் எ பிளே, அதை தான் சொல்கிறாங்க லீலைன்றாங்க. இது வந்து லீலை, இந்த லீலையை ஏன்னு கேட்கவே முடியாது. ஏன் சூரியன் இருக்குன்னு கேட்கணும், பதில் சொல்ல முடியுமா? ஏன் சூரியன் உதிக்கணும், ஏன் பூமி சுத்தணும், ஏற்கனவே நடந்த புத்திக்குள்ள வந்திருக்கிற ஒரு உருவம் நம்ம. இந்த புத்திக்குள்ள இந்த பெரிய மெக்னானிமஸ் செட்டை அடக்கி பார்த்து அதை வர கேள்வி, அதை 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 உண்டாக்கினவனை பத்தி கேள்வி, ஏன் உண்டாக்குறான், ஏன் பூமி சுத்தக்கிறான், ஏன் காத்து சொல்லணும், ஏன் ஐம்பூதங்கள் எப்ப பாரு மாறி மாறி வரணும், ஏன் எனக்கு வயசாகணும், ஆரம்பிக்கவே படலை. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேங்க, நிஜமாகவே உங்களால் வந்து ஏதோ விஞ்ஞானம் அந்த அளவுக்கு இன்னொரு இதுக்கு போய் இன்னொரு சூரிய குடும்பத்துக்கே போய் செட்டில் ஆகிற அளவுக்குன்னு வச்சுக்கோங்க, புத்தி தானே போகுது. ஒளி வேகத்தையே கிராஸ் பண்ணி கூட போயிடுறீங்க வச்சுங்க, அந்த புத்தியே எங்கேருந்து வருதுன்னு தெரியாமல் நீங்கள் எவ்வளோ தூரம் போனால் என்ன, அதுக்கேற்ற மாதிரி வானத்தை விரிச்சு விரிச்சு கொடுப்பானா இல்லையா அவன், நீ எவ்வளோ வேணா தேசத்தில் நட, காலத்தில் நட, எண்ணங்களால் நட, எண்ணங்களால் கண்டுபிடிச்சிக்கிட்டே இரு, கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க கண்டுபிடிக்காது பெருகிக்கிட்டே இருக்கும், பொருள் பெருகிக்கிட்டே இருக்கும், அது அதனோட டைமென்ஷன் கண்டுபிடிக்காது மலையளவு இருக்கும். கண்டுபிடிக்கப்படாதது மலையளவு தெரியும், உண்மையா இல்லையா? அது அதனாலதான் கண்டுபிடிக்க விழையிற அந்த நாட்டத்தையே இவங்க பார்த்துட்டாங்க. போற ரூட்டே தப்பான ரூட்டுன்னு இவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த இந்தியாவில் போன அந்த ரிஷிகள் அத்தனை பேரும் தப்பான ரூட்டு எடுத்தது, தப்பான ரூட்டு. உள்ள திருமணம், உண்மை உணர்வு, மெய் உணர்வு, அதுக்கு திருமணம். எல்லாம் வந்து உணர்வு, பேருணர்வுலேருந்து உண்மை உணர்வுலேருந்து வருது. வெளியில வந்த உணர்வு எதையோ தேடிக்கிட்டு அந்த கல்லுல இருக்கா, இந்த மலையில இருக்கா, அந்த ஸ்டார்ல இருக்கான்னு போயிட்டு இருந்ததுன்னா எல்லையே இல்லை இந்த ஆட்டம். வயசை கொண்டு போயிடும், 50 வருஷம் ரிசர்ச்ல இது பண்ணி அப்படியே பொத்துன்னு விழுவான், திருப்பி விட்ட இடத்துல அடுத்த ஜென்மல கண்டினியூ பண்ணுவான். இவ்வளவுதான் இதனோட நாட்டம், இதுவே ஒரு தப்பான ரூட்டு. அதனால மூலத்துக்கு திரும்பாம, அதனாலதான் வந்து நம்ம புராணங்களை பார்த்து அடிமுடி காண ஒட்டாத காண முடியாத பெரும்பொருள் அது. அதுல கூட வந்து இவர் வந்து அடியை காண போவார் விஷ்ணு, பிரம்மா வந்து முடியை காண போவார். அதுக்குதான் என்ன சொல்லுவாங்க, தாழம்பு ஒண்ணு வந்து பொய் சொல்ல வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துட்டேன் சொல்லு இதுதான் உச்சின்னு சொல்லு அப்படின்னு. ஆனா அப்பே ஏற்பட்ட பாவம், அதனாலதான் அவர் கோவில் இல்லைன்னு என்னென்ன சொல்லுவாங்க. அடிமுடி
இது வந்து இதுவுமே நீங்க அதான் நீங்க உள்ள நீங்க உங்க சமாதி அனுபவத்தை நீங்க நுழையும் போது வந்து பிரம்மாண்டம் பெரும் மௌனம் தான் இருக்கும் உங்க. ஆனா அது பெரும் மௌனமே அறிவு பொருள். அது அதுல இருந்து நுழைவுகள் தான் உங்களுடைய அடுத்த தாட். அதுக்கு வந்து நீங்க உடலா மாறணும். உடல் மூலமா நீங்க ஏதோ ஞாபகங்கள்ல சேரணும். சேர்ந்தீங்கன்னா தான் எண்ணம் வரும். புரியுதா? சேர்ந்தீங்கன்னா தான் தாட் ப்ராசஸ் வரும். நீங்க வந்து அந்த பேருக்கு வரணும், நினைவுகளுக்கு வரணும். எல்லாம் பேரு, நினைவு, உடல் எல்லாம் ஒன்று தான், ஒரே லேயர் தான். மனமும் உடலும் அறிவு பொருட்கள் அல்ல. ஒரே ஒரே ரேட்டிங்ல தான் சேர்ப்பாங்க. ஞானத்தில் பார்க்குறவங்க ரெண்டுமே ஜடப்பொருட்கள். நீ எவ்வளோ கிளவராக திங்க் பண்ணாலும் ஜடப்பொருள். அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த அன்றாட உலக முட்டாள்தான வேலைகள்லேருந்து ஃபஸ்ட்டு விலகிடுவாங்க. அது நீ என்ன இங்கே சாதித்தாலும் இந்த உலகம் போற்றக்கூடிய ஹையஸ்ட் பதவியை அடைஞ்சால் கூட அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த வேஸ்ட் ஆஃப் டைம் தெரியும் உங்களுக்கு. வந்த வேலை இது தோன்றின வேலை. மனித மனம் எனக்கு கிடைச்சிருக்கிறது, அது பெரும் பாக்கியம். இதை வந்து அவன் சந்நிதிக்கு விளக்காக இருக்கணும். எரிஞ்சு தன்னைத்தானே அழிச்சுக்கணும். அதுக்கு வந்து ஒரு புத்தகமே தாண்டவராய சுவாமிகள்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு, ஒழிவில் ஒடுக்கம். ஒழிவு இல்லாத ஒடுக்கம். புரியுதா? அதாவது அப்ப எப்பத்தாரு ஒடுங்கிக்கிட்டே இருக்குது. அறிவிலேயே பேரறிவிலேயே தனி தாமா சுட்டறிய எழுந்ததே விடுறது இல்லை. ஆமா, உள்ளுக்குள்ளேயே 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 உள்ளுக்குள்ளேயே. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு திருமணர் என்ன சொல்றாருன்னா, தண்ணி வந்து கள்ளிக்கு போகாம அப்படியே பாத்திக்கு பாய்ச்சறதான் தொடர்ந்து. புரியுதா? இதெல்லாம் சித்துக்கள் எல்லாம் அதெல்லாம் தானா வருது. அந்த சித்துக்கள் மேலேயும் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எது வந்தா என்ன எல்லாம் போயிடும். விழிப்பு நிலை மாதிரி, விழிப்பு நிலையில அண்டமே போயிடுது. அதை பார்க்குற உணர்பவனே போயிடுறான். இதை விட என்ன பெரிய மேஜிக் இருக்க போகுது? சர்வசாதாரணமாக அவன் சந்நிதியில் அவன் நடத்திட்டு இருக்கான். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு இங்கே போய் நமக்கே நடந்திருக்கு, உடம்புக்கே நடந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு யோசிக்காமல் இருக்கும். மனம் ஃபுல் வேகத்தோடு இருக்கு. அவ்வளவுதான் வாழ்க்கை. நீங்க அது வித்தியாசமே கிடையாது. நம்ம இதுக்கு வந்து அறியாமைக்கு வந்து எண்ட்லெஸ். ஆமா, ஆனா அவன் நாட்கொள்ள ஆரம்பிச்சா அது முடிவுக்கு வருது. இது கேளுங்களேன், என்ன சொல்லுவாங்க, ரெண்டு சொல்லுவாங்க. அறிவு வந்து ஆதியற்றது, அந்தமும் அற்றது. அடிமுடி காண ஒண்ணாத பெரும்பொருள், அது உண்மை பொருள். அறியாமையும் அறியாதவங்களுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. ஆரம்பம் கிடையவே கிடையாது. இந்த மாயை எப்படி தோணித்து முதல்ல வந்து எப்படி மாயை வந்தது அப்படின்னு நீங்க யோசிக்கிறவனே மாயை. நல்லா பண்ண யோசிக்கிறவனே பொய்யன். அதனால வந்து அவனுடைய கண்டுபிடிப்பு எதான ஆன்சர் வந்தா கூட அதுவும் பொய்யா தான் இருக்கும். ஸோ அதனால அதை நீங்க ஆரம்பத்தை பத்தி விட்டுருங்க. ஆனா முடிவுக்கு வந்துடுது அது அறியாமை. எப்ப முடிவுக்கு வருதுன்னா, அவன் ஆட்கொள்ளும் போது முடிவுக்கு வருது. ஏன்னா நீங்க உணர்ந்த ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கு. உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். உணர்றதுக்கு முன்னாடி அப்படி இருந்தேன், ஆனா அந்த மாதிரி உணர்ந்த பிறகு அந்த மாதிரியும் ஒண்ணும் இல்லை தெரிஞ்சிடும். ஆமா, அதையும் சொல்ல மாட்டோம். அறியாமையும் கிடையாது, அறிவும் கிடையாது. அவன் அவன் இருக்கான். நான் என்ன பிரதானமா நினைச்சது பேர் அறியாம, அவ்வளவுதான் சொல்லுவோம். கரெக்டா? மேக்சிமம் அது கொடுக்குற விளக்கம் என்ன கொடுப்பீங்க? நான் அறியாத காலம், நான் வந்து இதுல மூழ்கி கிடந்த காலம் பேர் அறியாமைன்னு பேரு. ஆனா அதுவும் அவங்கிட்ட தான் இருக்குன்னு தெரியும். அவன் எனக்கு கருணையா காமிச்சிட்டான். காமிச்சதுனால வந்து சொல்றேனே தவிர உண்மையில இதுவும் கிடையாது, எல்லாமுமே அவன் தான் அப்படின்னு ரெண்டு இரண்டரை கலந்து கிடப்போம். ஆனா அறியாதவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு என்ன பண்ணாலும் புரியலையே. நீங்களே சொல்றீங்கல்ல, முதல்ல அவங்க என்னென்னவோ சொல்லுவாங்க, புரியலையே புரியலையே அப்படின்னா அதுவும் ஒரு நிலை இருக்கு. அவங்களுக்கு தான் தெரியும் எனக்கு புரியலன்றது. அவங்க சத்தியமா சொல்றாங்க. கரெக்டா? நீங்க கஷ்டப்படுற காலத்துல புரியாத காலத்துல அது சத்தியம். நீங்க சொல்றது சத்தியம். ஸோ அறியாம இருக்கிறது வந்து பொய் கிடையாது, மாயை இருக்கிறது பொய் கிடையாது. ஒண்ணுமே இல்லை, அது வந்து சாமன் காமன் சென்ஸ்லயே நீங்க புரிஞ்சிடலாம். மாயை இருக்குது. இப்போ ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு ஒரு 1+1+1 அப்படின்னு டோட்டல் வந்து பெரிய கஷ்டமான கணக்கா இருக்கும். ஆமா, கரெக்டா? ஆனா மறந்து போயிடுது. பயங்கர யோசனை. அம்மா சொல்லுவாங்க, ஆமா 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 கத்துவீங்க. ஆமா,
இந்த வரல கூடு, இந்த வரல கூடு, அந்த வரல கூடுன்னு எல்லா வரலையும் கொடுத்து உங்ககிட்ட இருந்து கடன் வாங்கி எல்லாத்தையும் காமிச்சா கூட அதுக்கு சொல்ல தெரியாது. அப்ப வந்து அது போராடும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுதான் நம்மளோட அறியாமை. இது ஆமா, அது வந்து அது அந்த அந்த இண்டிவிஜுவல் சொல் ஒரு சின்ன கணக்கு போடுறதுலயே அது எப்படி படாத பாடுபடுறதோ அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில வந்து படாத பாடுபடுறோம். ஆனா அவனுடைய கருணைன்னு வந்த பிறகு இதுதான் என்னது, ஆன்மச்சூரியன் வந்த பிறகு எல்லாம் போயிடுது. மங்களமான ஒரு ஸ்திதி, அது பாழான ஒரு விருந்தை கிடையாது, இருட்டு கிடையாது, அது வந்து பூரண பொருள், அதுதான் பொருள். அந்த அளவுக்கு வந்து தேடுதல் வந்து அங்கதாங்க இருக்கும். ஒரு கன்ஃபியூஸ்டாலாம் தேடமாட்டோம், இதுவா அதுவாலாம் கிடையாது, இது கிடையாதுன்றதாயிடும், அதுதான் ஆயிடும். புரியுதா? அது 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 அதுக்கேத்த மாதிரியே வாழ்க்கை போகும். அது கூடுதல் குறைவு இல்லாம பூரண பொருள்லயே இருந்துட்டு அந்த சன்னதியிலே இருந்துருப்போம். ஏன்னா அப்பதான் வந்து இது 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 இதுவே மேனேஜ் பண்ணப்படும். இந்த வாழ்க்கை மேனேஜ் பண்ணப்படுறதே அதுல தான், அந்த உணர்வுனால தான் முடியும், வேற எதாலையுமே முடியாது. அதனால அதுக்கு அதுக்கு அடைக்கலமாயிட்டு இருக்கு. அவ்வளோதான், முடிச்சுக்கலாமா?